ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று ஈஸ்டர் நாள், ஈஸ்டர் வெற்றியின் நாள். ஆம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த நாள். யோவான் புத்தகம் 20:15 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, இஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று சொன்னார். ஆம், இன்று நாம் கண்ணீர் விடுவதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்களும் அவரோடு உயிரோடு எழும்பியிருக்கின்றோம் அல்லவா? அவர் எங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் எங்களுக்கு ஒரு புதிய தரிசனத்தோடு புதிய மனிதனாக அவர் எங்களை மாற்றியிருக்கிறார் அல்லவா? ஆகவே அற்புதர் நம்மோடு இருக்கிறார். எம்மாவு தீவுக்கு சீசர்களோடு அவர் போய் கொண்டிருந்தார் அல்லவா? சீசர்களோடு பயணித்து கொண்டிருந்தார். சீசர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தார். தன்னுடைய சீசர்களிடம் அவர் என்ன சொன்னார்? முதலிலே சமாதானம், சாலோம் என்று சொன்னார். ஆகவே நம்மோடு இன்று நம் மத்தியில் இருக்கின்றவர், உயிரோடு எழும்பி ஏன் அழுகிறாய் என்று கேட்டவர், சமாதானத்தோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தியை நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் கொண்டு செல்வோம். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த நமது ஆண்டவர் இப்பொழுது பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேற்றவளாளனை வைத்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தினமும் நித்தமும் நாம் தியானித்து அவரோடு நாம் வெற்றி கொண்ட வாழ்க்கை வாழ்வோம். அவருடைய செய்தியை உலகமெங்கிலும் கொண்டு செல்வோம். ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, நீர் உயிரோடு எழும்பியே எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் அல்லவா? நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக எல்லா பாடுகளையும் சுமந்தீர். இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நேர் சதா காலங்களிலும் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.